பண்ண போறோம் அக்காலே? இன்னைக்கு கரம்படி சாதம் பொரிக்க போறோம்ல. எப்படிலாம் இருக்கும்? சூப்பரா இருக்கும். சரிலாம் அப்போ சமைக்க தொடங்குவோமால? சமைக்க தொடங்கிடும். சரிலாமக்கா. சரிலாமக்கா. கழுகிடுவோமா? ஆ சரிலாமக்கா, கழுவோம்ல. கழுகிடும். மீனை கிளீன் பண்ணிடும். சரிலாமக்கா. கிளீன் பண்ணிடுவோமா? ஆ சரிலாமக்கா. கழுவும் போது மெதுவாக லைட்டாக அந்த மாதிரி கழுவணும். ஸ்பீடாக போட்டு இழக்கணும்னு நினச்சிக்க, மீன் ஃபுல்லாக இதாயிரும். ஆமாம் அக்கா, கரெக்டாக கழுவுலாமக்கா. ம், சரிலாமக்கா. சொல்லி விடல அக்கா. இதை எப்படி தெரியுமா கட்டணும்? ஃபஸ்ட்டு செல் எடுக்கணும், நீட்டாக செல் எடுக்கணும். சரிலாமக்கா. சரியா, ரெண்டு பக்கமும் லைட்டாக செல் எடுத்துக்கணும். ம், சரிலாமக்கா. செல் எடுத்து முடியும். சரியா, சரிலாமக்கா. செல் எடுத்து முடிஞ்சோடமாக்கா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி பிச்சு போடியா, இதை எப்படி பிச்சு போடியா, இதை லைட்டை எப்படி பிச்சு போடியா, லைட் இந்த குடல் இருக்கு பார்த்தியா, இதை கையை வச்சு எடுத்துடலாம். அருவமனைக்கே போடணும் அவசியம். சூப்பர்லாம்க்கா, அவ்வளோதான். மக்காலே இனி என்ன பண்ண போறா? மக்காலே இனி வந்து வெள்ளைக்கூடு, இஞ்சி, நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் ஆக்கணும். ஆக்கின போற எடுத்து பொறிக்க வேண்டியதுதான். வெள்ளைக்கூடு நல்லா பேஸ்ட் ஆகணும். அவ்வளோ நல்லா இருக்கும் பேஸ்ட் தான். இப்படி நல்லா இருக்கும். அப்புறம் என்ன பண்ண வரோம்க்கா? அப்புறம் அக்கா இது மீனில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு புரட்ட வேண்டியதுதான். தெரிலமாக்கா. ஓகே, தேவையான அளவு ஆகுது. இனி என்ன பண்ண போறா மகாலி? ஃபர்ஸ்ட் உப்பு பார்த்து போடணும், தேவையான அளவு போட்டா போதும். மேலாக்கில் கொஞ்சம் தூவி விடுமா? சரி, உப்பு அதிகமாச்சுன்னா சாப்பிடவே முடியாது, யாருக்கும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மல்லித்தூள் போட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக. சூப்பர்லாமா. செவ செவன்னு இருக்கு மாமாக்கா. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இனி மிக்சிங் பண்ண வேண்டியதான். எது தேவையோ தேவைக்கேற்ப
விஷயத்துக்கு வேண்டியதான். சூப்பர்ல மக்கா, இப்படியே தின்னணும் போல இருக்குல்ல மக்கா. ம், செம்ம டேஸ்டா இருக்கு மக்கா. ஆ, சீக்கிரம் செஞ்சு சாப்பிடுவோம். ம், சீக்கிரம் சாப்பிடுறோம். மணி வேற 2 ஆச்சு. மதியம் சாப்பாடு ரெடியா சாப்போம். மழை நேரத்துல தீபத்தை வைக்கிறது பெரிய விஷயமாக்கா. ஆமாமாக்கா. எப்பா எப்படி எல்லாமே பத்த வச்சுப்போம். அடுத்து பொறிச்சு சாப்பிடுறது தான் நம்ம வேற. நல்லா தீயை பத்த வைப்போம். தெரியாது கொதும் பண்ணி. அதுவும் சரிதான். கொதும்பு பத்துனா தீ போடான்னு ஓகேமாக்கா. தட்டி அடிக்குதா? பத்தி முடிஞ்சா? ம், பத்தி முடிஞ்சுமாக்கா. தச்சிடுறேன். சரிமாக்கா. எண்ணெய் எங்கம்மாக்கா? நான் உண்டாம்மாக்கா. எண்ணெய் கொண்டா இல்லையா? சார் இல்லை, தட்டி அடிக்கிற போகிறேன். அப்படி இல்லை இல்லை. ம், சூப்பர்மாக்கா. அதான் இல்லை, உள்ளே தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. ம், ஓகேமாக்கா. கிளைமேட் அடிச்சுக்க வேற டிஸ்ட்ரிக்டே இல்லைமாக்கா. நம்ம கன்னியாகுமரி தான் மகா. வெயிட்டு தேவையான இடம் என்ன மகா? பதிக்கட்டு இல்லட்டா? அதுல அது பிறகு கருமுடியை உள்ள போட்டு திரும்பி எடுப்போம். சரி மகா. என்ன காஞ்சாச்சு மக்கா? சரிமாக்கா, எல்லாத்தையும் போட்டு வேண்டியதான். மீன ஒண்ணுன்னா போடுமாக்கா, அப்பதான் நல்லா பொரியமாக்கா. எல்லா சைடும் சாலை கரம்பிடி சாலையாகா. என்ன வேணா அடுத்து சேர்த்துக்கலாமாக்கா? எல்லாத்தையும் போட்டுரும். ஒரே ட்ரிப்ல போட்டுரும். போட்டுரும் லைட்டா பிரேட்டிக்கா. எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் தீய கொஞ்சம் ஸ்பீடா போடுமாக்கா. சரி மகா. கருமடி.